வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் டூவோட பைத்தான் போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் டென்த்து லெசனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, ரைட் ஏ மெனு டிரைவன் ப்ரோக்ராம் டு ரீட் டிஸ்பிளே ஆட் அண்டு சப்ராக்ட் டூ டிஸ்டன்சஸ். அப்போது ரெண்டு டிஸ்டன்சஸ் வாங்கணும், அந்த ரெண்டு டிஸ்டன்சஸை வாங்கிறதுக்கு, வாங்கி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, அப்புறம் ஆட் பண்ணுறதுக்கு, சப்ராக்ட் பண்ணுறதுக்கு, இது நாளுக்குமான ஒரு ப்ரோக்ராமை எழுத சொல்கிறாங்க. அப்போது டூ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கல்ல, அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அங்கே டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டு நம்பரை வாங்கி ஆட் பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம், டிஸ்பிளே பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே கேல்குலேஷன்ஸ் தான் எங்கேயும் பண்ண போகிறோம். டூ நம்பர்ஸ்ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக டூ டிஸ்டன்சஸ்ன்னு கொடுத்துருக்கான், அவ்வளோதான். நம்பர்ஸும் டிஸ்டன்ஸும் ஒன்று தான். ரெண்டு தொலைவை வாங்கி ரெண்டு தொலைவை என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். சேம் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுற மெத்தட்லேயே தான் போடணும். அப்போ எனக்கு ஒரு கிளாஸ் தேவை, அந்த கிளாஸில் நாலு ஃபங்க்ஷன் தேவை. என்னென்னத்துக்கு, வாங்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். நாலுமே தனித்தனியாக டிஃபைன் பண்ணணும். அந்த நாலையும் நான் ஆப்ஷன்ஸில் சொல்லணும். எப்படி சொல்லணும் ஆப்ஷன்ஸில் அப்படின்னா, லிஸ்ட்டில் சொல்லணுன்றாங்க. எப்படி அப்படின்னா, அதாவது விலைப்பட்டியல்கள் மெனுவெல்லாம் வரும் இல்லையா கார்டு, அது போல் ஃபஸ்ட்டு ரீடு, அதுக்கப்புறமா செகண்டு டிஸ்பிளே, தேர்டு ஆடு, ஃபோர்த்து சப்ராக்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரணும். யூசர் எந்த ஆப்ஷனை கேட்குறாங்களோ, ஒன்று ஆப்ஷன் கொடுத்தா வேல்யூஸை வாங்குறதோட நிறுத்திக்கணும், ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தா வாங்கின வேல்யூவை டிஸ்பிளே பண்ணணும், மூணு ஆப்ஷன் கொடுத்தா ஆட் பண்ணணும், நாலு ஆப்ஷன் கொடுத்தா சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் மெனு டிரைவன் ப்ரோக்ராம். இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் முதல்ல டிஸ்பிளே பண்ணிவிட்டு உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டு அந்த வேலையை செய்யுது. இந்த மாதிரி மெத்தடில் அவங்க எழுத சொல்லியிருக்காங்க, எனக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி மெத்தட் ஆப்ஷன்ஸு வரணும். சரி, இப்போ நான் முதல்ல கிளாஸ் டிஃபைன் பண்ணுறேன். கிளாஸு, கிளாஸுக்கு பேர் சொல்லியிருக்கேன் டிஸ்டன்ஸ்னுட்டு. கிளாஸை டிஃபைன் பண்ணும்போது எண்டில் கோலன் வைக்கணுன்றது தான் சின்டாக்ஸு, வச்சாச்சு. அடுத்தது அதில் நான் நாலு மெத்தட் இப்போ நான் டிஃபைன் பண்ணணும். எது எது அப்படின்னு பார்த்தோன்னா, ரீடு, டிஸ்பிளே, ஆடு, சப்பு. முதல்ல ரீடுங்கிற மெத்தடை டிஃபைன் பண்ணுறேன். நான் நேற்றுக்கு ப்ரோக்ராமில் கூட சொல்லியிருந்தேன், எப்போவுமே கிளாஸுக்குள்ளே யூஸ் பண்ணுற மெத்தடு டிஃபால்ட்டாக ஒரு ஆர்கியூமெண்ட்டை வாங்கிக்கும். செல்ஃப் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட், செல்ஃப்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு, இந்த கிளாஸில் இருக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்டுனா, ரன் டைமில் எதுவுமே ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூ பாஸ் பண்ணலனாலும் கூட இங்கே செல்ஃப்ன்ற ஒரு டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் வாங்குது. சரி, இப்போ அடுத்தது பாரு, செல்ஃப் டாட். இப்போ இந்த ரீடுங்கிற இந்த மெத்தடுக்குள்ள செல்ஃப் டாட் நம் ஒன், அப்போ நம் ஒன்ன்ற வேரியபிள் இருக்குது. அந்த நம் ஒன்ன்ற வேரியபிளுக்கு ஏதோ ஒரு வேல்யூவோ வாங்கிக்கிறோம். என்ன வாங்குகிறோம், என்டர் டிஸ்டன்ஸ் ஒன், முதல் டிஸ்டன்ஸை என்டர் பண்ணு. என்டர் பண்ணுறத இன்ட்டாக மாற்றி எதுக்கு அசைன் பண்ணுற, நம் ஒன்ன்ற ஒரு வேரியபிளுக்கு. அடுத்தது நம் டூங்கிற வேரியபிளுக்கு அதே போல் என்டர் டிஸ்டன்ஸ் டூ, டூவை வாங்கி நம்பராக கன்வெர்ட் பண்ணி நம் டூக்கு அசைன் பண்ணுறேன். இப்போ நம் ஒன்னும் நம் டூவும் இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸு. அடுத்தது இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டேன். டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்கும் ஒரு செல்ஃப்ன்ற ஒரு டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் வாங்குகிறேன். அதை வாங்கி என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ணுறேன், அவ்வளோதான். என்ன பண்ணுறேன் பாருங்கள், பிரிண்ட்டு டிஸ்டன்ஸ் ஒன் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு கமா செல்ஃப் டாட் நம் ஒன். செல்ஃப் டாட் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் ரெண்டு வேல்யூ வாங்கணும் இல்லையா, அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ரெண்டு வேல்யூவும் பிரிண்ட் பண்ணுறோம், அதாவது இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்டு. சரி, இப்போ ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுறோம். இதோட இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனையும் முடிச்சிட்டேன். பாருங்கள், டிஸ்பிளேக்குள்ளே உள்ள தள்ளி இந்த ரெண்டு லைன் தான் இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ரெண்டு லைன் தான், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை விட்டு உள்ளே தள்ளி எத்தனை லைன் இருக்குது, இந்த ரெண்டு லைன் தான். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட வேலை இந்த ரெண்டு லைன் தான். இது ரெண்டுமே முடிச்சிச்சு. அடுத்தது டெஃப்பு, ஆடு. ஆட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ஆடு ரிட்டர்ன் செல்ஃப் டாட் நம் ஒன் ப்ளஸ் செல்ஃப் டாட் நம் டூ. நம் ஒன்னையும் நம் டூவையும் ஆட் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். எப்போ ரிட்டர்ன் ஆகும், இந்த ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ ரிட்டர்ன் ஆகும். அடுத்தது டெஃப்பு சப்ராக்டு, அது சப்புன்னு வச்சுருக்கேன். அதுலேயும் செல்ஃபுங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை டிஃபால்ட்டாக வாங்குகிறேன். இங்கே ரிட்டர்ன் செல்ஃப் டாட் நம் ஒன் மைனஸ் செல்ஃப் டாட் நம் டூ. நம் ஒன்னுலேருந்து நம் டூவை, அதாவது நம் ஒன்னுங்கிறது டிஸ்டன்ஸ் ஒன்று, நம் டூங்கிறது டிஸ்டன்ஸ் டூ, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். சரிங்க, இப்போ நம்ம கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம். கிளாஸுக்குள்ளே இந்த நாலு மெத்தட், அவங்க நாலு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த நாலு வேலைகளுக்கு நாலு மெத்தடை நான் டிஃபைன் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ என்னோடய ப்ரோக்ராமு
இப்படி லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகுமான்னா ஆகாது. இப்போ இந்த கிளாஸு டிஸ்டன்ஸை படிச்சிடும். படித்ததுக்கப்புறம் இங்கே கீழே இமீடியட்டாக டெஃப்ன்ற ஒரு மெத்தட் இருக்கிறதுனால இந்த மெத்தடெல்லாம் டெஃபினிஷன் பண்ணுறேன், டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டெஃபினிஷன் செக்ஷன் ஃபஸ்ட்டு கால் ஆகாது. எதெல்லாம் டெஃபினிஷன் டெஃபினிஷன் இருக்கோ அதெல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே போர்ஷன்ஸில் வரும். இங்கே எனக்கு பிளேஸ் பத்தலைங்கிறதுனால நான் பக்கத்தில் இன்னொரு பேப்பரில் சின்ன பேப்பரில் எழுதியிருக்கேன். இதனோட கண்டினியூஷன் நான் இதில் எழுதியிருக்கேன். இப்போது இந்த டெஃப்ங்கிற இந்த லைன் வரைக்கும் கிளாஸுக்கு உள்ளே இருக்குது. இது எல்லாமே பாருங்கள், கிளாஸுங்கிற இந்த வேர்டை தள்ளி உள்ளே எழுதியிருக்கேன் இன்டென்டேஷன். ஸோ இது மொத்தமே கிளாஸுக்கு உள்ளே இருக்குது. இந்த டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது. இந்த லைன் எதுக்கு நேராக வரணும்னா, இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதுக்கு நேராக, அதாவது டெஃப்புக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி, நீங்கள் கிளாஸ் தொடங்கிருக்கும் பாருங்க, இந்த லைனுக்கு நேராக இந்த லைன் வரணும். டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இப்போ கொடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டிஸ்டன்ஸுங்கிற ஒரு கிளாஸ் இருக்கான்னு போய் செக் பண்ணிக்கும். இருந்தது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் டிஃபைன் பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாம் சேர்த்து டி அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிடும். அப்போ டிஸ்டன்ஸில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் எதுக்கு வந்துடும், டிஸ்டன்ஸுக்கு வந்து சாரி டிக்கு வந்துடும். இப்போ டியில் ஒரு டூப்ளிகேட் நம்மளோட ஒரு ஒரிஜினலை வச்சுட்டு ஒரு டூப்ளிகேட் காப்பி ஜெராக்ஸ் காப்பி கிரியேட் பண்ணுறது போல. எக்ஸாம்பிளுக்கு டிஸ்டன்ஸுங்கிறது ஒரிஜினல் காப்பி, இதே போல் இன்னொரு காப்பி எதில் இருக்கும், டியில் இருக்கும். டிங்கிறது ஜெராக்ஸ் காப்பி. நம்ம ஒரிஜினல் அப்படியே வச்சுட்டு டி மூலிமா தான் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுவோம், டூப்ளிகேட் மூலிமா தான் ஆக்சஸ் பண்ணுவோம். சரி, இப்போது இந்த மெனு ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் எனக்கு ஸ்க்ரீனில் காட்டணும் இல்லை, அவுட்புட்டில் ரீட் பண்ண போகிறீங்களா, டிஸ்பிளே பண்ண போகிறீங்களா, ஆட் பண்ண போகிறீங்களா, சப்ராக்ட் பண்ண போகிறீங்களான்னு காட்டணும் இல்லையா. ஸோ இதுக்கு நான் ப்ரிண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி ப்ரிண்ட்டு ஒன்றுன்னு கொடுத்தா ரீடு, ஸ்லாஷன் அடுத்த லைனில் ரெண்டுன்னு கொடுத்தா டிஸ்பிளே, மறுபடியும் ஸ்லாஷன் அடுத்த லைன். அப்போ ஸ்லாஷன் ஸ்லாஷன்னு கொடுத்தனா இந்த ஒரு ஒரு வேர்டும் ஒரு ஒரு லைனில் இது போல் அடுத்தடுத்த லைனில் இந்த நாலு ஆப்ஷனும் ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அஞ்சாவது ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸிட்டு. அஞ்சாவது ஆப்ஷன் கொடுத்தோன்னா எக்ஸிட், எக்ஸிட்னா வெளியில் வந்துடுவோம், எனக்கு வேலை முடிஞ்சிடுச்சு போதும், ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை ப்ரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய ப்ரோக்ராமில் முதல்ல ரன் ஆகக்கூடியது இந்த லைன் தான். இந்த கிளாஸை பார்த்த உடனே இதில் இருக்கிற எல்லாமே டெஃபினிஷன் செக்ஷன்ட்டு இங்கேருந்து நேராக டைரெக்டாக இங்கே தான் ஜம்ப் ஆகும். ஏன்னா இந்த லைன் தான் கிளாஸுக்கு நேராக இந்த இடத்துலேருந்து எழுதணும். ஸோ இங்கே வந்த உடனே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன்ஸை ப்ரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது சிஹெச்சில் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் சாய்ஸ், என்டர் யுவர் சாய்ஸ்னு நீங்கள் மீனிங்ஃபுல்லாக கூட மாற்றிக்கோங்க. இந்த நாலு அஞ்சு ஆப்ஷன்ஸில் உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்குறேன். கேட்குறத எதில் வாங்கிக்கும், சிஹெச்சில் இன்ட்டாக மாற்றிக்கும், நம்பராக மாற்றி சிஹெச்சில் வாங்கிக்கும். அடுத்தது வைல் சிஹெச் நாட் ஈக்குவல் டு ஃபைவ், இப்போ நம்ம வாங்கின இந்த ஆப்ஷன் சாய்ஸ் வாங்கினோம் இல்லையா, அது சிஹெச்சில் இருக்குது, அது வந்து அஞ்சா இல்லையா, நாட் ஈக்குவல் டு, இதுக்கு பேர் ஈக்குவலாக இல்லையா, அஞ்சு இல்லைன்னா அஞ்சுந்தான் எக்ஸிட் ஆகிடணும் இல்லையா. அப்போ அஞ்சு இல்லாமல் இருந்தால் தான் இது வைல் லூப்புக்குள்ளேயே வரும். இப்போ அஞ்சு இல்லை, நான் ஒன்று கொடுத்துருக்கேன், இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் என்டர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அப்போ வேல்யூவை கொடுக்கணும். அப்போ நான் ஒன்றுன்னு கொடுத்துருந்தேன்னா இந்த கண்டிஷன் என்ன ஆகும், ட்ரூ. ஒன்றும் அஞ்சும் நாட் ஈக்குவல் டு தானே, ஒன் நாட் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னா ஒன்றும் அஞ்சும் ஈக்குவலாக இல்லை, கண்டிஷன் கரெக்டு, அப்போ ட்ரூ ஆகும். ட்ரூவாக இருந்தால் உள்ளே வரும் இஃப்பு, மறுபடியும் அதுக்குள்ளே ஒரு கண்டிஷன் இஃப்பு, சிஹெச் டபுள் ஈக்குவல் டு ஒன்னா, சிஹெச்சில் இப்போ நீங்கள் என்டர் பண்ணியிருக்கிற மதிப்பு ஒன்றா, ஆமாம் ஒன்று தான், இப்போ நான் ஒன்று தான் கொடுத்துருக்கேன். அப்போ ஒன்றுனா டி டாட் ரீடு, நான் சொன்னேன் இல்லையா டிஸ்டன்ஸுங்கிறது ஒரிஜினல், டிங்கிறது டூப்ளிகேட் காப்பி. இப்போ ஒரிஜினலில் இருக்கிற எல்லாமே டூப்ளிகேட் காப்பிலையும் இருக்கும், நம்ம டூப்ளிகேட் மூலிமா தான் இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இங்கே சொல்லியிருக்காங்க பாரு, டி டாட் ரீட் அப்படின்னா டியில் இருக்கிற ரீடுங்கிற மெத்தடை கால் பண்ணு. அப்போ கண்ட்ரோல் என்ன ஆகும், டியில் ரீடுன்னு ஒரு மெத்தட் இருக்கா, இப்போ வரும் இங்கே இந்த டெஃபினிஷன் செக்ஷனை தேடி இந்த லைனுக்கு வரும். இங்கே டி டாட் ரீடுன்றதை படித்த உடனே இந்த டெஃபினிஷன் ரீடுன்னு வரும். இங்கே வந்து செல்ஃப் டிஃபால்ட் ஒரு ஆர்கியூமெண்ட் வாங்கிக்கும். இப்போ இந்த கொஷின் கேட்கும், என்டர் டிஸ்டன்ஸ் ஒன்னு கேள்வி கேட்டு நம் ஒன்லேயும், என்டர் டிஸ்டன்ஸ்னு கேள்வி கேட்டு நம் டூலையும் வாங்கிக்கும். வாங்கி முடித்த உடனே இந்த ரெண்டு லைன் தான் உள்ளே இருக்குது. இந்த ரெண்டு லைனை முடித்த உடனே அகெயின் மறுபடியும் இதுக்கு அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைன் அப்படின்னா, இப்போ வைல் லூப்பில் நம்ம இஃப்பில் சொன்னதுனால எல்சிஃபு எல்சிஃபு எல்சிஃப் தான் சொல்லியிருக்கேன். இஃப்பில் ஏதாவது ஒன்று ட்ரூ ஆனாலே போதும், இந்த ஒன்று இஃப் ட்ரூ ஆகணும், இல்லைனா இது, இல்லைன்னா இது தான். ஸோ ஒன்று ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா மற்ற இஃப்புக்கெல்லாம் போகாமல் அடுத்தது இமீடியட்டாக எங்கே வரும்னா இந்த வயலுக்கு திரும்பி வரும். எப்போ வரும், இங்கே கீழே வரும் பாருங்கள், இந்த எல்சிஃபுக்கு கீழே எங்கே கொடுத்துருக்குறேன் நான், சிஹெச் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப்
என்டர் சாய்ஸ். மறுபடியும் அகெயின் சாய்ஸ் என்டர் பண்ணுங்க. இந்த நாலில் உனக்கு எது வேணும்னு கேட்குற. இப்போ நாலில் எனக்கு ரெண்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மறுபடியும் சிஹெச்சில் வாங்கிக்கும். சிஹெச்சில் வாங்கிக்குன்னு மறுபடியும் வயலில் தேடி போகும். வயலில் தேடி போகும்போது இப்போ வாங்கின நம்பர் அஞ்சுக்கு ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணும். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா மறுபடியும் உள்ளே வரும். உள்ளே வந்தால் மறுபடியும் இதோட கம்பேர் பண்ணும். இப்போ நான் ரெண்டு என்டர் பண்ணியிருக்கேன், ரெண்டாவதுன்னா இந்த இஃப் ட்ரூ ஆகாது, இந்த இஃப் எல்சி இஃப் ட்ரூ ஆகும். எல்சி இஃப் ட்ரூ ஆச்சுன்னா டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணும். அப்போ இங்கேருந்து எங்கே வரும், டிஸ்பிளேங்கிற மெத்தடை தேடி வரும். டிஸ்பிளேயில் என்ன சொல்லியிருக்கிறோம், நம் ஒன்னையும் நம் டூவையும் டிஸ்பிளே பண்ணு, பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேயே தான் வரும். இந்த டிஸ்பிளேயில் தானே கால் பண்ண சொன்னோம். இப்போ இந்த இஃபில் இது ஃபால்ஸ் ஆச்சு, இது ட்ரூ ஆச்சு. ஏதாவது ஒன்று ட்ரூ ஆனாலே போதும் இந்த இஃப் பிளாக்கை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்தால் இங்கே அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்கிறேன், சிஹெச் ஈக்குவல் டு மறுபடியும் சாய்ஸ் என்டர் பண்ணும். மறுபடியும் உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடுக்கணும். சப்போஸ் இப்போ நான் ஆடு கொடுத்தேன் அப்படின்னா ஆடு எடுத்துன்னு எது ஆடுக்கு என்ன ஆப்ஷனு, மூணு. அப்போ மூணுன்னு சிஹெச்சில் இருக்கும், மூணை எடுத்துன்னு மறுபடியும் வயலில் தேடி போகும். இப்போ வயல் சிஹெச்சில் மூணு இல்லையா அப்படின்னு பார்க்கும், அதாவது அஞ்சு இல்லையான்னு பார்க்கும், மூணு இருக்குது. அப்போது மூணும் அஞ்சும் ஈக்குவலாக இல்லை, அப்போ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூவாக இருந்தால் உள்ளே வரும், இந்த இஃபை செக் பண்ணும் தப்பு. அடுத்த எல்ஸுக்கு வரும், இந்த இஃபை செக் பண்ணும் தப்பு. அடுத்த எல்ஸுக்கு வரும், இந்த இஃபை செக் பண்ணும், இது ட்ரூ. ட்ரூ ஆச்சுன்னா இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே பாருங்கள் பிரிண்ட்டு கொடுத்துட்ருக்கேன். பிரிண்ட்டில் அடிஷன் வேல்யூ ஈக்குவல் டு ஒரு ஜஸ்ட் மெசேஜை கொடுத்துட்டு கமா டி டாட் ஆடு. இந்த மெசேஜ் அப்படியே பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது மட்டும் டி டாட் ஆடுன்னா ஆடுங்கிற ஃபங்க்ஷனை தேடி போகும், அதாவது இந்த ஃபங்க்ஷனை தேடி வரும். இங்கே வந்து செல்ஃபில் இருக்கிற நம் ஒன்று, செல்ஃபில் இருக்கிற நம் டூ ரெண்டையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ரிட்டர்ன் இந்த மதிப்பை ஆட் பண்ணி அப்படியே எடுத்துன்னு இந்த லைனுக்கு வரும். மறுபடியும் இங்கேருந்து கண்ட்ரோல் இங்கே ஜம்ப் ஆகும். இங்கே வந்து பிரிண்ட்டில் கால் பண்ணதுனால ஆன்சரை அப்படியே பிரிண்ட் பண்ணிவிடும். அடுத்தது நான் ஃபோர்னு கொடுத்துருந்தேன்னா ஆப்ஷன்னு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். இந்த நாலு இஃபும் ஃபால்ஸ் ஆகிடும், இந்த கண்டிஷன் மட்டும் ட்ரூ ஆகும். சப்ராக்ட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனை தேடி வரும். இங்கே ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி ரிட்டர்ன் எடுத்துன்னு இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிவிடும். சரிங்க, இப்போ நாலு ஆப்ஷனும் முடிச்சுட்டேன். நான் வெளியில் வந்துடணும் அப்படின்னா எக்ஸிட் கொடுப்பேன் இல்லையா. அப்போது சிஹெச்சில் என்ன இருக்கும், அஞ்சு இருக்கும். அஞ்சை எடுத்துகிட்டு இந்த லூப்பை தேடி போகும்போது வைல் சிஹெச் நாட் ஈக்குவல் டு ஃபைவா, இப்போ சிஹெச்சில் ஃபைவ் தான் இருக்குது. ஃபைவ் நாட் ஈக்குவல் டு ஃபைவான்னு நான் கண்டிஷன் செக் பண்ணும்போது என்ன ஆகும், அஞ்சும் அஞ்சும் ஈக்குவல், ஈக்குவலாக இருக்கிற ஒன்று நாட் ஈக்குவல்டான்னு நான் கேட்குறேன். கண்டிஷன் தப்பு. அப்போ தப்பாச்சுன்னா இந்த வைல் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வைல் லூப்புக்கு அப்புறம் நான் எதுவுமே சொல்லலை. வைல் லூப்பு பாருங்கள், இங்கே ஆரம்பித்து நம்ம எங்கே முடிக்கிறோம், இங்கே தான் முடிக்கிறோம். ஓகேவா, இது எல்லாமே வயலுக்கு கொஞ்சம் உள்ளே இருக்கணும். இந்த ஒரு லைன் மட்டும் வயலுக்கு நேராக இருக்கணும். அதாவது இது எல்லாமே பாருங்கள் இந்த வயலுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் வயலை விட்டு தள்ளி எழுதியிருக்கேன் எல்லாமே. அப்போ இது எல்லா லைனும் லூப் ஓடுது. இப்போ இந்த எல்லா லைனும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா வெளியில் வந்துடும். இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா வெளியில் வந்துடும். இடையில் நம்ம பாதியிலே எப்பயாவது வரணும் அப்படின்னாலும், இடையில் எங்கேயாவது பிரேக் கொடுத்தோம்னாலும் வெளியில் வந்துடும். நான் இங்கே பிரேக்கும் கொடுத்துருக்கேன். எப்போ பாருங்கள், அஞ்சு இருந்ததுன்னா எல்சிஃபு சிஹெச் ஈக்குவல் டு ஃபைவாக இருந்தது அப்படின்னா என்ன கொடுத்துடு, பிரேக்குன்னா இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடு. அப்போது இங்கேயும் கண்டிஷன் செக் பண்ணி அஞ்சாக இருந்ததுன்னா பிரேக் வெளியில் வந்துடும். அதர்வைஸ் இங்கே நம்ம போகும்போதும் அஞ்சு கொடுத்துட்டோன்னா அஞ்சு அஞ்சு ஈக்குவல், ஈக்குவலான ஒன்று நம்ம ஈக்குவல் இல்லைன்னு சொல்லும்போது தப்பு. தப்பாயிடுச்சுனாலும் இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். அவ்வளோதாங்க, நான் ஒரே பேஜில் என்னால் முடியல அப்படின்றதுனால இங்கே பாதி எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த லைனோட எண்டிலிருந்து இந்த லைன்ஸை ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் முடிச்சிங்க அப்படின்னா ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டு. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன் நான். உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய மூணாவது கேள்விக்கான ஆன்சர்ஸை ரொம்ப எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் பைத்தான் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் உங்கள் டுவெல்த்து போர்ஷன் எல்லாமே வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அதையுமே போயிட்டு பாருங்கள், அந்த வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் இன்னொரு புக் பேக் க்வெஸ்சன்ஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.